மற்றும் ஒரு பட்ஜெட் வீட்டு மனைங்க ரொம்ப ரொம்ப சிட்டிக்கு பக்கத்துல இந்த பக்கம் பெங்களூர் ஹைவே ஆசியாவின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் ஹப் ஆல்மோஸ்ட் 1 லட்சம் ரூபாய் கையில இருந்தா போதுங்க இந்த பக்கம் வந்து ஜிஎஸ்டி ரோடு ஜேகே டயர்ல 2000 ஸ்கொயர் வேலை பாக்குறாங்க அவங்களும் இங்க நிறைய வாங்கியிருக்காங்க லாஸ்ட் காசு இது வந்து சீக்கிரமா கொடுத்துட்டு ஸ்பேஸ் டூ டெவலப் பண்ண போறாங்க அது வாங்குறவங்களுக்கு ஜாக் படுத்தா இல்லைங்களா 100% லோன் போட்டுக்கலாம் பெரிய 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 இண்டிவிஜுவல் இருக்கக்கூடிய பகுதி இங்க எல்லாமே இருக்குது எதுவுமே இல்லைன்னு இல்லை ஹாய் நண்பர்களே இப்ப நம்ம இருக்கிறது ஆசியாவின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் ஹப் அதாவது சிறுபெரும்புதூர் உரகடம் இருங்காட்டுக்கோட்டை இதற்கெல்லாம் ரொம்ப அருகாமையில் இங்க வேளம்மாள் ஸ்கூல் தாண்டி இப்ப நம்ம நிக்கிறோம் டெவலப்மெண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னாக்கா தாம்பரத்துல இருந்து வருது இந்த பக்கம் சிறுபெரும்பூர் ஒரு 7 கிலோமீட்டர்ல இருக்குது இந்த பக்கம் இருந்து இருக்குது இந்த பக்கம் தாம்பரம் மணிமங்கலம் இந்த பக்கம் வந்து வண்டலூர் கீழாம்பாக்க பேருந்து நிலையம் அதனுடைய டெவலப்மெண்ட் இருக்குங்க ஜேகே டயர்ல 2000 ஸ்கொயர் வேலை பாக்குறாங்க அவங்களும் இங்க நிறைய வாங்கியிருக்காங்க ரொம்ப சிட்டிக்கு பக்கத்துல இந்த பக்கம் ஒரு பெரிய சிட்டி இந்த பக்கம் ஒரு பெரிய சிட்டி இந்த பக்கம் ஒரு பெரிய ரோடு இந்த பக்கம் ஒரு பெரிய ரோடு அதாவது இந்த பக்கம் பெங்களூர் ஹைவே இந்த பக்கம் வந்து ஜிஎஸ்டி ரோடு ரெண்டுக்கும் நடுவுல இந்த பக்கம் வந்து ரிங் ரோடு அதுக்கெல்லாம் பக்கத்துல இந்த ப்ராஜெக்ட் இருக்கு பெரிய 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 இண்டிவிஜுவல் இருக்கக்கூடிய நம்ம இருக்கிறது 160 பிளாட்ஸ் கொண்ட சிவா கார்டன் ஃபேஸ் 1 ஃபேஸ் 1 4.5 ஏக்கர் அது இல்லாம 6 ஏக்கர் ஃபேஸ் 2 போட போறாங்க ஃபேஸ் 1 காஸ்ட் டு காஸ்ட் அதாவது ஓன் டெவலப்மெண்ட்ங்கறனால காஸ்ட் டு காஸ்ட் இது வந்து சீக்கிரமா கொடுத்துட்டு ஸ்பேஸ் 2 டெவலப் பண்ண போறாங்க அதனால ஆஃபர் நிறைய கொடுத்துக்கறாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பாக்கும்போது தெரியும் பாருங்க சுத்தியில வீடுகள் இந்த பக்கம் வீடுகள் இங்க பாருங்க இந்த பக்கம் வீடுகள் கொஞ்ச தூரம் போனா மெயின் ரோடு இப்போ ட்ரோன்ல பாப்பீங்க நான் பேச பேச அந்த ரோடு பாப்பீங்க அந்த பக்கம் போனோம்னாக்கா ஏகப்பட்ட கம்பெனி இங்க பாருங்க வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க அழகா இருக்குங்களா இந்த ப்ராஜெக்ட் அதாவது காஸ்ட் டு காஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இந்த சரௌண்டிங்ல இந்த விலைக்கு கிடையாது நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் அது வந்து சேலஞ்ச் பண்றேன் நான் உங்ககிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் காசு இருந்தா போது இங்க இடத்துல நீங்க வீட்டு மனை சொந்தமாக்கலாம் நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல பாருங்க வீடு அங்கிட்டு வீடு கட்டுறாங்க இங்க வீடு கட்டிருக்காங்க பின்னாடி ஒரு வீடு இந்த பக்கம் ஒரு வீடு பாருங்க இந்த ப்ராஜெக்ட்ல தண்ணீர் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் தண்ணி அருமையா இருக்குங்க ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் தண்ணி சௌரலாம் இல்லை நல்லா கல்கண்டு மாதிரி இருக்குது ரொம்ப பெஸ்டாலாம் சொல்லலை நான் ஆனால் இருக்கிறத ஓப்பனாக சொல்கிறேன் நான் தண்ணி நல்லா இருக்கு உண்மை ஒன்றா பார்த்துட்டு இருக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக அவனியூ ட்ரீஸு ஸ்ட்ரீட் லைட்டு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி அப்புறம் காம்பவுண்டு அழகாக டெவலப் பண்ணிட்டுருக்குறாங்க சுற்றி வீடுகள் இங்கே பாருங்கள் ஜேகே டயர் அதுக்கு அப்படியே பேக் சைடு ஸோ எவ்வளோ வேல்யூவான இடம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் இங்கேருந்து வேளம்மாள் ஸ்கூல் ஆல்வின் ஸ்கூல் எல்லாமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூரத்தில் தான் தனலட்சுமி காலேஜ் நிறைய காலேஜஸ் இருக்குது இது வந்து 1399 1399 ரூபாய்க்கு அப்படியே 100% லோன் ஏன் கொடுக்கணும் அந்த அளவுக்கு அழகாக டெவலப் பண்ணிருக்காங்க பேங்க் வேல்யூ இவ்வளோ இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் தெரிஞ்சுக்க ஆக்சுவலி வந்து 1850 ரூபா 1900 ரூபா 2000 ரூபா இந்த மாதிரி போகக்கூடிய ஏரியா பக்கத்தில் அவங்க ஆல்மோஸ்ட் 30% ரிடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஓன் டெவலப்மெண்ட்னால இங்கே பாரு இங்கிருந்து அப்படியே இந்த பக்கம் இதில் வந்து ஃபேஸ் டூ லான்ச் பண்ண போகிறாங்க 6 ஏக்கர் ஆனால் அது இந்த ரேட்டில் கொடுக்க முடியாது அது வந்து ஆக்சுவலி 2000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு லான்ச் பண்ண போது அந்த விலை கண்டிப்பாக இது இந்த விலையில் வாங்க முடியாது அது 2000 ரூபா இருக்குது அப்போ இங்கே எல்லாமே விட்டு தீர்ந்துடும் அப்போ வாங்குறவங்களுக்கு ஜாக் பண்ணா இல்லைங்களா லோனை பற்றி நான் பேசுகிறேன் நான் லோன்னாக்கா வந்து ஒரு மேஜர் பேங்க் வந்து எல்ஐசி அப்புறம் வந்து பிஎன்பி பேங்க் இந்த மாதிரி பெரிய பெரிய மேஜர் இந்தியன் பேங்க் உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ரீ அப்ரூவ் பண்ணி வச்சுட்டாங்க 100% லோன் போட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து 1399 ரூபானாக்கா அந்த காஸ்ட்டுக்கு லோன் கொடுத்துட்றாங்க ஆனால் நீங்கள் ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்கணும் எப்படிப்பட்டவங்களான எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹை ப்ரொஃபைல் தானே கிடையாது ஒரு எளிய ஒரு தொழிலாளி ஒரு கார் டிரைவர் ஒரு பள்ளிக்கடை அண்ணாச்சி கறிக்கடை பாய் இல்லை ஒரு ஆட்டோ டிரைவர் இவங்க எல்லாமே வாங்கலாம் இவங்களுக்கு எல்லாமே ப்ரொஃபைல் சப்போர்ட் பண்றாங்க இவங்கெல்லாம் வாங்கணும் இவங்கெல்லாம் ரிச் ஆகணும் அப்படிங்கிறத கம்பெனியோட நோக்கம் அதனால நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஆல்மோஸ்ட் 1 லட்சம் ரூபாய் கையில் இருந்தா போதுங்க இந்த அமௌண்ட் கையில் இருந்துனாக்கா நீங்க ரீபேயிங் கெப்பாசிட்டி இருந்ததுனாக்கா நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு வீட்டின் இடத்தின் சொந்தக்காரர் ஆயிருங்க இதுல வீடும் கட்டி தருவாங்க உங்ககிட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா போது நீங்க தனி வீடு வாங்கிக்கோங்க
தேர்ட்டி ஃபீட் ரோடு, டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு. ஸோ உள்கர்நாடிக் ரோட்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு, இது தேர்ட்டி ஃபீட் ரோடு. நேராக போய் மெயின் ரோடு அங்கே பாருங்கள், வீடுகளாக தெரியுது பாருங்க. ஒரு அழகான அட்டகாசமான ப்ராஜெக்ட். ஏழைகள் செல்வந்துடுறாங்க நிச்சயமாக. சென்னை பெருசாகிட்டே போதுங்க மக்களே. நாங்கள்லாம் தாம்பரம் வண்டலூர்லாம் இன்னைக்கு எங்கேயோ இருந்துச்சு, ஐநூறுரூவா ஸ்கொயர் ஃபீட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இதெல்லாம் இன்னைக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபா போகுது. அந்த மாதிரி இந்த இடமும் டெவலப் ஆகும். நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாத காட்டுறாங்க காட்டில். இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுற்றிய வீடுகள், கம்பெனிகள், இன்டர்நேஷனல் கம்பெனிகள், ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் தான். ரொம்ப பத்து அறுபதாயிரம் ரூபாய் இருக்கு. உங்களுக்கு அழகான ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்கி எல்லாம் புக்கிங் ஆர்டர் பண்ணுங்கள். இது டைரக்ட் கம்பெனி சேலு. நல்ல ப்ராஜெக்டாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்குது. நான் உங்கள் அப்பு, நம்ம வீட்டு ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் இருந்து. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்டே கரெக்டாக இருங்க. உங்கள் நண்பர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர் யாராலாம் பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிடிச்ச உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சகோதரனுக்கு ஷேர் பண்ணுங்கள். சகோதரிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த இடத்த வாங்க வைங்க. இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க இடத்த வாங்குறதுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும் இந்த வீடியோ. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சேன். நன்றி.